வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து தலைவலியில் பின் மண்டை மட்டும் வலி இருக்குது, அதிகமாக வலி இருக்குது அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அந்த பின்பக்கம் வலி வந்து அதிகமாகிடுது, அந்த வலியை சரி பண்ணுறதுக்கான மூலிகை மருத்துவம். இதில் முக்கியமாக வந்து நுணா மஞ்சனத்தி இலையை பயன்படுத்துகிறோம். மஞ்சனத்தி இலையை பயன்படுத்தும் போது அதிக அளவு ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடியது, உள்ள ரணங்களை போக்கக்கூடியது, உள்ள தேவையில்லாத அழுக்குகளை வந்து வெளியேற்றக்கூடியது. ஏன் அழுக்கை பற்றி பேசுகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே அழுக்குகளாக தான் போய் சேருது, அது வந்து சரியான முறையில் சுத்தமாகிறது இல்லை. இன்றைக்கி போய் சாப்பிட்ற உணவுகளில் அதிக அளவு உப்பு இருக்குது, அதிக அளவு நம்ம மூளையை பாதிக்கிற அளவுக்கு அந்த வாசனை திரவியங்களை சேர்க்குறாங்க. அந்த வாசனை திரவியங்கள் உப்பு மூலயமா சேர்ந்து மூளை அந்த வாசனை திரவியத்தை தான் கேட்கும். சாதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பலகாரம் சாப்பிட்டாலும் அதே பலகாரத்தை தான் திங்கணுன்ற மாதிரி அந்த உப்புல சேர்த்துருப்பாங்க. அப்போ வந்து மூளை அந்த பலகாரத்தை மட்டும்தான் கேட்கும். கறிக்கோழி கறி சாப்பிட்டா கறிக்கோழி கறி மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எந்த கறியும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மூளை அந்த கறிக்கு அடிமையாக இருக்கும், அதனுடைய வாசத்துக்கு அடிமையாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் அவங்க சாப்பிட்ற பொருளை வச்சே மூளை அடிமையாக இருக்கும். அந்த மாதிரி ஆயிருக்கும்போது நாள்பட்டு ஆகும்போது தலைவலி கூடிரும். தலைவலி கூடுச்சுன்னா எங்கேயுமே வலிக்காது, பின் மண்டை மட்டும் வலிக்கும். அந்த மண்டையில் பின்னாடி சம்பட்டியில் அடித்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்களால தாங்க முடியாது. யாருக்கு அதிகமாக வரும்னா, சமையல் கலையில் இருக்கிறவங்க. அந்த சமையல் கலையில் இருக்கவங்க சமைக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு துண்டு சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், உப்பு பார்க்கணும். அவங்க இப்படி பார்த்து 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 கடைசியில் அந்த மூளை வந்து அந்த உப்புக்கு அடிமையாயிரும். அப்போ சாப்பிட்ட 5 நிமிஷமே அவங்க உடம்புக்கு சேராது, தலைவலி வந்துடும், அப்படியே குப்புறக்க விழுந்துருவாங்க, வேலை செய்யவே முடியாது, அந்த நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த மஞ்சனத்தி இலையை பயன்படுத்துகிறோம். அதோட நார்த்த இலையை பயன்படுத்தும் போது எவ்வளவு மனம் ருசி எது கெட்டு போயிருந்தாலும் அதை வந்து சரி செய்யக்கூடியது, சுவாசங்களை வந்து சரி செய்யக்கூடியது, நாக்கில் ருசியே இல்லாமல் போயிருந்தாலும் அதை வந்து சரி செய்கிறது. ஏற்கனவே ஒரு நம்ம சாப்பிட்ருக்க ஒரே ஒரு இதுக்கு மட்டும் மூளை அடிமையாக இருக்கும். அந்த தன்மையை மாற்றி அமைக்கிறதுக்கு நார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். முந்தியெல்லாம் நார்த்தையில் வந்து ஊறுகாய் நிறையா வீட்டில் செஞ்சு வைப்பாங்க, அந்த நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி யாருமே ஊறுகாய் சாப்பிட்றது கிடையாது, ஏன்னா அதுலேயும் அதிக அளவு உப்பு சேர்க்குறாங்க. உப்பு சேர்த்த பொருள் எல்லாமே குப்பையில் தான் போடணும். முதல்ல வந்து உப்பு சேர்த்தது எல்லாமே நம்ம சாப்பிட சொன்னோம், இப்போ உப்பு சேர்த்த பொருள் அனைத்துமே வந்து குப்பையில் தான் போடணும். ஏன்னா உப்பு சேர்ந்துருச்சுன்னா சிறுநீரகம் பாதிச்சிடும், சிறுநீரகம் பாதிச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். அதனால் உப்பு இல்லாத பண்டங்களை தான் சாப்பிடணும். உப்புனால் ரசாயன உப்புக்கள் சேராது. அதோட உடலை சீராக்கிறதுக்கு சீரகம், இதை வந்து சோம்பு, சீரகத்திலே பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், இதை சோம்புன்னு சொல்கிறோம். இந்த பெருஞ்சீரகத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போது ரத்தத்தை சுத்திகரிக்க, மூளைக்கு போகிற வாசனையை வந்து கட்டுப்படுத்தும். ஏற்கனவே ஒரு வாசனைக்கு மூளை அடிமையாக இருக்கும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுறதுக்கு இந்த பெருஞ்சீரகத்தை பயன்படுத்துகிறோம். பெருஞ்சீரகம் சாப்பிட்டு முடிஞ்சதுமே கொஞ்சம் பெருஞ்சீரகம் வச்சுருப்பாங்க, அதில் கொஞ்சோண்டு சர்க்கரை நினச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா சீக்கிரம் செமிக்கும், எந்த ஒரு உணவுப் பொருள் உள்ள வாசனைக்கும் மூளை அடிமையாகக்கூடாது. தான் பெருஞ்சீரகத்தை வச்சுருக்காங்க, அதை கடைகளில் வச்சுருப்பாங்க, அதை நிறைய பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட்றதே கிடையாது, அவங்களுக்கு தான் அந்த பாதிப்பே ஏற்படும். இதோட பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டை பயன்படுத்தும் போது என்ன நடக்கும், உள்ளே இருக்கிற சளியை போக்கும், உள்ளே இருக்கிற ரணங்களை போக்கும். மூளைக்கு போகும்போது அந்த மூளைக்கு போகிற இடத்துல வாயு தொலை இருந்து அந்த இரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கும், அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை வந்து கண்டிப்பாக வெளியேற்றுறதுக்கு பூண்டு பயன்படும். பூண்டை பயன்படுத்தும் போது அதனுடைய காரத்தன்மை சளியை எடுத்துரும், அது இல்லாமல் இரத்த குழாயில் இருக்கிற அழுக்குகளை வெளியேற்றும், அந்த வாயுகளை வெளியேற்றும். வாயு தொல்லை இருந்தால் தான் கப்புன்னு போய் மூளைக்கு போய் அடைக்கிறது, அந்த இரத்த குழாயில் வெறும் காற்று எரிச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரும். அதெல்லாம் சரிவர செய்கிறதுக்கு இந்த பூண்டை பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்த்து பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்கிறோம். இந்த லவங்கப்பட்டையை வந்து பயன்படுத்தும் போது இதனுடைய வாசம் வந்து மூளைக்கு தான் போகணும். ஏன்னா ஏற்கனவே வேறு வேறு வாசங்கள் மூளைக்கு போய் மூளையை வந்து செயலிழக்க வச்சுருக்கோம், மூளை அது கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த வாசத்துக்கு. அதனால் இதை மாற்றுறதுக்கு இந்த பட்டையை பயன்படுத்துகிறோம். அதோட அன்னாச்சி பூவை பயன்படுத்துகிறோம். அன்னாச்சி பூவை பயன்படுத்தும் போது அதிக பசியை தூண்டும். அதிக பசியை தூண்டும் போது நிறைய சாப்பிடும்போது நல்ல ரத்தங்கள் ஊறும். நல்ல ரத்தம் ஊறினா பழைய ரத்தங்கள் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். ரத்தமே ஊறாமல் இருந்துச்சுன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அதிகமாக ரத்தம் ஊறணும், நல்ல பசியை தூண்டணும். நல்ல பசியை தூண்டு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மூக்கில் மோந்து பார்த்தா எந்த ஒரு வாசனையும் இருக்காது, நாக்கில் வந்து சுவையே தெரியாது. ஏன்னா ஒரே சுவைக்கு அடிமையானதால் அந்த சுவையை மட்டும்தான் நாக்கு கேட்கும், வேறு சுவை வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு தான் இந்த நார்த்தையை பயன்படுத்துகிறோம், இந்த அன்னாச்சி பூவை பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்தி செய்கிற மருந்து இந்த கஷாயத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம
இன்னைக்கு இருக்கிற மூளையில உள்ள வலி பின் மண்டை வலியை வந்து சரி செய்யிறதுக்கான மருத்துவத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். பின் மண்டையில வர்ற வலியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு 100 மில்லி தண்ணி எடுத்துக்கறணும். நார்த்த இலை வந்து ஒரு 3 இலை நல்ல இலசானத போட்டிங்கனா தான் வந்து அதுல உள்ள சாறு முழுதும் போய் அந்த வலி வந்து குத்தல் எடுக்கும். நல்லா சம்பட்டிட்டு அடிச்ச மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வலி இருக்கும் பின் மண்டையில இருக்கிற வலி. மஞ்சனத்தி காய் நுணாவினுடைய காய் இது. மஞ்சனத்தி காய் நுணான்னு சொல்ற காய் வந்து ஒன்னே ஒன்னு போட்டுக்கலாம். இந்த பிரிஞ்சு பட்டைன்னு சொல்லுவோம். நம்ம மாமிச உணவுகளுக்கோ அல்லது வந்து வெஜிடேபிள் பிரியாணி இதுகளுக்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு வாசத்துக்காகவும் பசியை தூண்டுறதுக்காகவும் நல்ல வயிற்றுல செரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த பட்டைன்றத வந்து நாம் ஒரு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். பூண்டு 3 பல். அன்னாச்சி பூ வந்து 100 கிராம்ன்றதுனால ஒரே ஒரு பூ போட்டால் போதும். சோம்பு மதுரை பக்கம் வந்து இதை வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது வந்து இதை சோம்புன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிராம் அளவு. இது எல்லாமே சேர்த்து நல்லா நசுக்கி அந்த தண்ணி கூட 100 மில்லி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். இந்த வாசனைக்காக இதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்போ அந்த வலியை வந்து நல்லா குறைச்சிரும். இது ஒன்று பாதியாக சும்மா நைய நறுங்களை தட்டி கூட போட்டு கஷாயமாக நாம் இப்போ வச்சு கொடுத்துருவோம். தேவைக்கேற்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். முதல்ல வெல்லம் இங்கே ஒரு பவுலில் போட்டுருவோம். பனை வெல்லம் இந்த 100 மில்லியை வந்து நல்லா கொதிக்க வச்சு 50 மில்லியாக சுருக்கி அதை வடிகட்டி நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ருசிக்கு ஏற்ற மாதிரி வந்து பனை வெல்லம் சேர்த்துக்கணும். இந்த கஷாயத்தை வந்து 100 மில்லியை வந்து ஒரு 75 மில்லியாக வந்து சுருக்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப வெல்லம் சேர்த்துருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ருசித்து சாப்பிடணும். மெது மெதுவாக சாப்பிடணும். வேகமாக குடிக்கக்கூடாது. ஏன் குடிக்கக்கூடாது? உடனே குடித்தாச்சுன்னா அது குடலுக்குள்ளே போய் அப்படியே மலத்துக்கு போயிடும். மெது மெதுவாக குடித்தா தான் மூளைக்கு போகும். மூளை வந்து அந்த செயல்பாடு வந்து சரியில்லாததால் தான் பின்மண்டை வலிக்கிறது. மூளையினுடைய செயல்பாடை சரி செய்கிறதுக்க வேண்டி இதை வந்து ஒரு கால் ஸ்பூனாக தான் குடிக்கணும். அந்த கரண்டியில் கால் பங்கு தான் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா மூளைக்கு இதனுடைய வாசம் போய் ஏற்கனவே இருக்கிற அந்த வாசம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அந்த மூளைக்கு தடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு பொருளுக்கு அடிமையாகிருக்கோம் அந்த மூளை. அதை வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக்கிட்டு வரும். இது தினந்தோறும் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டா போதும். இதை வந்து செஞ்சு வச்சு இன்றைக்கி இருக்கிற குளிர்சாதன பட்டியில் வச்சுக்கிறலாம். தவறு கிடையாது. இதை வச்சுட்டு வந்து மெதுமெதுவாக சாப்பிட்டாங்கன்னா பின்மண்டை வலி இருக்காது. பின்மண்டை வலியை சரி செய்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.